Now, today we see part 32, exercise 8.5. So, d square minus 2d minus 3 of y equal to sin x cos x. Sin x cos x 1 by 2 into 2 sin x cos x. Because we know in 11th standard itself, 2 sin a cos a equal to sin 2a. So, this is sin 2s. 2 sin a cos a equal to sin 2a. So, அந்த ஃபார்முக்கு மாத்துறதுக்காக இப்போ ஒரு 1 by 2 போட்டு இந்த இடத்துல 2 போட்டு இப்படி மாத்திட்டோம். இது வந்து ஏற்கனவே நம்ம so many times we did. Now we are finding particular integral equal to 1 by f of t into half into sin 2a. இந்த half வெளியிட்டு so 1 by f of t. F of t is what? D square minus 2d minus 3 into sin 2x. So equal to half into இதுக்குதான் இந்த கண்டிஷன் ஏற்கனவே எழுதிருச்சிருக்கு. இங்க f of t cos அல்லது சைனோ வந்தா ரீப்ளேஸ் d ஸ்கொயர் பை மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்க ஏன்னு வந்தா ஏ ஸ்கொயர் போட்டு ஒரு மைனஸ் போட்டு வேற எந்தவும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேண்டாம். காஸ் சைன் இது வர்றதா சார். ஸோ இந்த சைடு ஆர்டர்ஸ்ல சைனோ அல்லது காசோ வந்து டி ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ஆர்டர்ல ஒரு மைனஸ் போட்டு இங்க என்ன நம்பர் வருதோ அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுது. இந்த மைனஸ மறக்காம கவனமா போடணும். ஸோ இந்த இடத்துல இப்ப மைனஸ் போட்டோம் டி ஸ்கொயர். இங்க டூ இருக்கா அப்ப டூ ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்ம் வந்துச்சு மைனஸ் போட்டோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் போட்டோம் டூ ஸ்கொயர். ஏன்னா இந்த இடத்துல டூ இருக்கு மைனஸ் டூ டி எதுவும் பண்ணக்கூடாது. டி ஸ்கொயர் மட்டும்தான் வி ஆர் ரீப்ளேசிங். மைனஸ் த்ரீ தென் சைன் டூ எக்ஸ். இந்த இடத்துல புரிஞ்சுட்டா இந்த சம் ரொம்ப ஈஸி. அதர்வைஸ் இட்ஸ் டிஃபிகல்ட். இந்த மைனஸ கண்டிப்பா போடணும். இந்த மைனஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா கொடுத்த கண்டிஷனே அப்படிதான். இந்த மாதிரி ஒன் பை எஃப் ஆஃப் டி காஸ் சைனா வந்தா ரீப்ளேஸ் டி ஸ்கொயர் பை மைனஸ் போட்டு ஒரு ஏ ஸ்கொயர் போட்டுக்கிறோம். So this is equal to yes, 1 by 2, 1 by minus 2d, minus 7, 2 may be equal to minus 7. In the minus a common equal to, common equal to, in the sign 2s. In the minus of 1 by 2d minus 7, isn't it? That means sign 2 மைனஸ் எடுத்துட்டோம் அப்ப பிளஸ் செவன். இந்த மைனஸ் இந்த மைனஸ் காமனா எடுத்துட்டோம். நவ் வி டேக் கான்ஜுகேட். இதுதான் ப்ரொசீஜர். டி ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்றோம். இந்த மாதிரி கண்டிஷன் வரும் அத கான்ஜுகேட் எடுக்கும். சோ பிளஸ் செவன் தான் நம்ம கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும் மைனஸ் செவன். சோ டூ டி மைனஸ் செவன் டூ டி மைனஸ் செவன் sin 2x. So minus of 2 into d of sin 2x to உள்ள கொண்டு வா. D of sin 2x அடுத்தது 7 க்கு எடுத்துடுவோம். மைனஸ் 7 sin 2x by a plus b into a minus b. So 4 d square minus 49. So minus of 2 into differentiation. D means differentiation. So differentiation of sin cos 2x into 2 into inner function 2x node differentiation minus 7 sin 2x by திரும்ப again the condition wherever d square you find இங்க sin or cos or வரப்போ if you find d square replace d square by minus a square. இந்த ஸ்டெப் நல்லா புரிஞ்சுட்டா இந்த சம் சோ ஈஸி. நான் ரொம்ப அகைன் ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டெப் இஃப் யூ ஃபைண்ட் இட் ஈஸி சம் ஆல்சோ ஈஸி. அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஃபோர் இன்ட்டு டி ஸ்கொயர் என்ன மாத்தணும் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் போட்டுக்க. இந்த சைன் கிட்ட என்ன இருக்கு டூ இருக்கா அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்க. சார் இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டு த ஹோல் சம்மிங் சாரி 49. ஸோ மைனஸ் ஆஃப் 2 டூ சார் 4
4 cos 2x minus 7 sin 2x by இங்க 2 ஸ்கொயர் 4 ஆ இங்க மைனஸ் 16 ஆ மைனஸ் 16 மைனஸ் 49 65 மைனஸ் 65 இந்த மைனஸ் என்ன பிளஸ் ஆயிரும் ஸோ 1 பை 130 4 காஸ் 2x மைனஸ் 7 சை 2x அவ்வளோதான் இங்க y ஈக்குவல் டு cf பிளஸ் 3i equal to a e power 3x plus b e power minus x plus 1 by 30 4 cos 2x minus 7 sin 2x. So this answer. So y equal to a e power x plus b e power minus 4x 3x minus x correct 1 by 30 4 cos 2x minus 7 sin 2x x clear alla x so this answer is correct this is very simple sum only thing you are finding replace d square by minus a square idha vandu correct ah purinjidina the sum is very easy thank you